டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களின் மருத்துவ அதிசயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெர்போ கேர் ஹாஸ்பிடல்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்றவர்களின் அனுபவங்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும். ஹெர்போ கேர் ஹாஸ்பிடல்ஸ். வீட்டில் எறும்பு தொல்லை மிக அதிகமாக இருக்குது, வண்டு அதிகமாக வருது, பல்லி வருது, எலி வருது, கரப்பாம்பூச்சி, கொசு முக்கியமாக, இதெல்லாம் எப்படி வந்து எளிமையாக அதை விரட்டலாம்? சுருக்கமாக சொல்லிடுறேன், வேகமாக சொல்லிடுறேன். நான் உலகத்தில் இந்த கொசுவுக்காக வந்து செலவு பண்ணக்கூடிய, கொசுவை விரட்டுவதற்காக செலவு பண்ணக்கூடிய தொகை என்பது பல லட்சம் கோடி. மலேரியாவா கொசு, சிக்கன்குனியாவா கொசு, டெங்குவா கொசு, இன்றைக்கி தீர்க்க முடியாத வியாதிகள் எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த கொசு தான். கொசுகளில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஒவ்வொரு வியாதிகளுக்கும் ஏற்ற நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லா வெரைட்டிக்கும் சேர்த்து தான் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் குறிப்புகள் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். கொசு வராது, அப்படியே வந்த கொசுகள் கூட மயங்கு போய் வீட்லேயே விழுந்து செத்துரும். அப்படியே அங்கேயே அடுத்த நாள் நீங்கள் அப்படியே நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொசு வீட்டில் இருக்கும். குறிப்பாக ஈக்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஈக்கள் வந்து மிக அதிகமாக நோயை பரப்பக்கூடிய பூச்சிகளில் மிக முதன்மையாக இருக்கக்கூடியது ஈயும் கொசுவும் தான். நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன குறிப்புகள் வந்து உங்கள் வீட்டை எந்த விதமான பூச்சிகள் இல்லாமல் மாற்றுவதற்கான வழிமுறைகள், அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இதனுடைய அந்த உண்மை தன்மை உங்களுக்கு புரியும். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பீங்க, இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள நிரம்ப இருக்குது. இன்றைக்கு நாம் ஒரு சின்ன சின்ன தகவல்கள் மட்டும் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எறும்பு தொல்லை மிக அதிகமாக இருக்குது, வண்டு அதிகமாக வருது, பல்லி வருது, எலி வருது, கரப்பாம்பூச்சி, கொசு முக்கியமாக, இதெல்லாம் எப்படி வந்து எளிமையாக அதை விரட்டலாம்? ஏன்னா இதெல்லாம் வீட்டில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாவே நோய் இல்லாமல் நம்மால் இருக்க முடியும் இல்லையா? இன்றைக்கி டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத வியாதியாக இருக்குது கொசுவுடைய பாதிப்புனால். நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன குறிப்புகள் வந்து உங்கள் வீட்டை எந்த விதமான பூச்சிகள் இல்லாமல் மாற்றுவதற்கான வழிமுறைகள் சுருக்கமாக சொல்லிடுறேன், வேகமாக சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்கும் பட்சத்தில் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இதனுடைய அந்த உண்மை தன்மை உங்களுக்கு புரியும். இப்போ முதல்ல நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எறும்பு. எறும்பு வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எறும்புக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராம்பு தான். அந்த கிராம்பு வந்து தைலம் இருக்குது, கிராம்பில் வந்து தைலம் எடுப்பாங்க. அந்த கிராம்பு தைலத்தை வந்து எந்தெந்த இடத்துலலாம் எறும்பு புத்து இருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த ஆயிலை வந்து தடவி விட்டீங்க அப்படின்னா எறும்பு வராது. இல்லை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சர்க்கரை இருக்கும், வெள்ளம் இருக்கும், அதில் எறும்பு நிறைய வரும் இல்லையா? அப்போது அந்த சர்க்கரையிலேயோ அல்லது வெள்ளத்துலேயோ ஒரு 4-5 கிராம்புகள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எறும்பு வராது. வீட்டுக்கு சுற்றியும் எறும்பு இருக்கிற இடத்துல கிராம்பு தைலத்தை போடணும். கிராம்பு பொடி பண்ணிலாம் போட முடியாது, ஏன்னா கிராம்பு பொடி பண்ணிங்கனாவே அதில் வந்து அந்த எண்ணெய் வந்துடும். பொடி பண்ண முடிஞ்சால் போடுங்க, தப்பு இல்லை, ஆனால் அந்த ஆயில் தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்ததாக இந்த வண்டு பார்த்திங்கன்னா அரிசியில் வந்து வண்டு நிறைய வந்துடும், பருப்பில் வண்டு வந்துடும், மாவுலாம் வண்டு வந்துடும், மாவு அரைச்சி வைக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் வண்டு மிக அதிகமாக இருக்கும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா கல் உப்பு இருக்குல்ல, கல் உப்பு வந்து கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. கல் உப்பு நல்லா அரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 கிலோ அரிசி இருக்குன்னா ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் வந்து வண்டு வராது. இல்லைனா வந்து பிரியாணி இலை இருக்கு இல்லையா, பிரியாணி இலைய அதில் போட்டு வச்சிங்கனாலும் வண்டு வராது. வசம்பு இருக்குல்ல, வசம்பு வந்து ஒரு 2-3 பீஸ் அப்படியே தூக்கி அரிசி பானையில் போட்டு வச்சிட்டிங்கனாலும் வண்டு வராது. இல்லை வேப்ப இலை இருக்கு இல்லையா, வேப்ப இலையை வந்து பறிச்சுட்டு அதில் ஒரு 20 இலையை உள்ளே போட்டு வச்சிட்டிங்கனாலும் வண்டு வராது. ஸோ இது பயன்படுத்தி
பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளை பார்த்திங்கன்னா இந்த மாவு அரிசி பருப்பு இதெல்லாம் இந்த வசம்போ இல்லை வந்து வேப்ப இலையோ இல்லை வந்து பிரியாணி இலையோ இல்லை கொஞ்சம் உப்பு கல் உப்பு போடும் பட்சத்தில் வண்டுகள் வந்து வராமல் தடுக்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கறது வந்து வீட்டில் மிகவும் தொல்லை கொடுக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பூச்சிக்கொல்லி தான் அதாவது வந்து உங்களுக்கு நாப்தலின் இருக்கு இல்லையா, அதாவது வந்து பூச்சுருண்டை விற்கிது கடையில், அதை வாங்கி எல்லா பக்கம் போடுங்க. இல்லைனா வந்து கற்பூரம், கற்பூரத்தை நீங்கள் வந்து நல்ல தூள் பண்ணிட்டு உங்க வீடு ஓரமாக அப்படியே நீங்க போட்டீங்கன்னா, கற்பூரம் இருக்கு இல்லையா, கற்பூரம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கட்டு கற்பூரம் விற்கிது, அதை வாங்கிட்டு சுற்றி நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரப்பாம்பூச்சி வராது. இன்னொரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் யூஸ் பண்ணால் கரப்பாம்பூச்சி இறந்து போயிடும். அதனாலதான் நான் அதை வந்து சொல்லலை, நான் சொல்றேன் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது கரப்பாம்பூச்சி இறந்துடும். நீங்க இறக்காம இருக்கணும், கரப்பாம்பூச்சி வந்து வெளியில போகணும்னா நீங்க கற்பூரத்தை யூஸ் பண்ணுங்க, கரப்பாம்பூச்சி வராது. இல்லை இந்த மெத்தடு சொல்கிறேன், இந்த பேக்கரியில் யூஸ் பண்ணாங்க பேக்கிங் சோடான்னு சொல்லிட்டு, அந்த சோடா உப்பு வாங்கிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா வந்து அது 100 கிராமே வந்து 25 ரூபா 23 ரூபா 20 ரூபா தான் வரும். சமையல் சோடா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சோடா உப்பை வாங்கிட்டு எங்கெங்கெல்லாம் கரப்பா மூச்சு வருது அங்கெல்லாம் தூவி விட்டுருங்க. அப்படின்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எல்லா கரப்பா மூச்சு இறந்துருக்கும். அந்த சோடா உப்பு வந்து அந்த கெமிக்கல் அந்த கரப்பா மூச்சுக்கு ஒத்துக்கிறது இல்லை, அதை சாப்பிடும் பொழுது இறந்துடும். அதை நீங்கள் உங்களுடைய சிங்க் இருக்கு இல்லையா, சிங்கில் வந்து அதை நீங்கள் அந்த பேக்கிங் சோடாவை போட்டுட்டு காலையில் நேரத்தில் நீங்கள் நல்ல சுடுதண்ணி ஊற்றி விட்டு இருந்துச்சோங்களே, அதில் கரப்பாம்பூச்சி ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கில் தான் ஃபுல்லாக வந்து கரப்பாம்பூச்சி இருக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லாமே வந்து இறந்து அந்த சுடுதண்ணி வழியாக வெளியே போயிடும். அதே மாதிரி அடைப்புகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் வந்து அந்த அடைப்புகளை நீங்க ஆரம்பிச்சிடும். இதை பயன்படுத்தி பாருங்கள். மூட்டைப்பூச்சி அடுத்ததாக பார்க்கலாம். மூட்டைப்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மிக எளிமை தான். மூட்டைப்பூச்சி எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா அலமாரியில் தான் மிக அதிகமாக இருக்கும், இல்லைனா மரங்கள் அதாவது டேபிளில் இருக்கும். மூட்டைப்பூச்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சோப்பு தான். உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குளியல் சோப்பு இருக்கு இல்லையா, கவரை தூக்கி வீசாமல் அந்த கவரை வந்து நீங்கள் அந்த வீட்டில் அலமாரியிலேயோ இல்லை மர சாமான்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே வந்து அதை வச்சிடணும். அவ்வளோதான், சிம்பிள் தான். அந்த சோப்புடைய கவர் நீங்கள் வைக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏதாவது துணி வைக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது வந்து புக்ஸ் இருந்தால் கூட நல்ல வாசனையாக இருக்கும் அந்த சோப்புடைய அந்த கவர்னால வாசனையாக இருக்கும். அதே சமயத்தில் அங்கே மூட்டைப்பூச்சியும் இருக்காது. நீங்கள் ஆகா சோப்பில் வந்து இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க. பாருங்கள், மூட்டைப்பூச்சி வந்து ஒரு உயிர் சாகுது அப்படின்னா நாம் அந்த சோப்பை தான் யூஸ் பண்ணுறோம். நம்மளாம் சோப்பு யூஸ் பண்ணவே கூடாது. லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தேன், சோப்பு யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய தோல் அதாவது சருமத்தை எப்படி பாதுகாப்பது, எப்படி உடம்பை அழகாக வைத்துக் கொள்வது, முகத்தை பொலிவாக வைத்துக் கொள்வதுங்கிறத நான் பேசியிருக்கேன். பாருங்கள், தெளிவாக கொடுத்துருப்பேன். குளியல் பொடி எப்படி தயார் பண்ணுறது, அந்த சோப்பு கவரை வச்சோன்னாவே மூட்டைப்பூச்சி பாருங்கள் இருக்க மாட்டேங்குது. ஸோ மூட்டைப்பூச்சியை விரட்டுவதற்கு சோப்பு கவரை யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக எலி. எலி வராமல் இருக்கணும் அப்படின்னா வீட்டில் புதினாவை வந்து நீங்கள் கசக்கி, எங்கெங்கெல்லாம் எலி இருக்கோ அந்த இடத்துல புதினாவை கசக்கி அப்படி வச்சிட்டிங்கன்னா எலி ஓடி போயிடும், எலி வராது. மிளகு தூளை அப்படியே தூவி விட்டிங்கன்னா எலி வராது. புகையிலை இருக்கு இல்லையா, புகையிலை நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் புகழை அப்படியே போட்டுட்டே இருப்பாங்க, அந்த புகையிலையை தூவி விட்டீங்கனாலும் எலி வராது. பயன்படுத்தி பாருங்கள். இந்த புதினாவை வந்து வீட்டை சுற்றியும் நீங்கள் நடும் பொழுது, காம்பவுண்டு சுற்றியும் நடும் பொழுது வீட்டுக்குள்ளே எலி வராது. வீட்டை சுற்றியும் நடும் பொழுது பாம்பு வராது, பூச்சிகள் வராது. இந்த புதினாவுக்கு வந்து அவ்வளவு வந்து ஒரு வலிமை வாய்ந்த ஒரு மூலிகை. புதினாவை பயன்படுத்தும் பொழுது நம்ம உடம்பில் சளி தொந்தர்கள் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ ஆரம்பிக்கும். ஸோ இந்த புதினாவை பற்றி சளி ஆஸ்துமா வீசிங்க உங்களை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டுமா அப்படிங்கிற தலைப்பில் நான் வந்து பேசியிருப்பேன். யூடியூப்பில் பாருங்கள், அந்த புதினாவை வந்து எப்படி பயன்படுத்தலாம், புதினாவை எப்படி வந்து வீட்டிலேயே வளர்க்குறது, புதினா செடியை வந்து மொட்டை மாடியில் எப்படி வளர்க்கலாம், வீட்டில் வந்து அதாவது இடம் இல்லாமல் நமக்கு நாம வளர்த்துக்கொண்டு எப்படி வந்து அதை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருப்பேன். அதை நீங்கள் தனியாக பாருங்கள். நீங்கள் இன்னும் ஈஸியாக எளிய உங்கள் வீட்டை விட்டு விரட்டினோம்னா ஒரு ஐடியா இருக்குது. என்ன அப்படின்னா பூனை வளர்க்குறது தான். பூனை வளர்த்திங்கனாவே எலி காணாமல் போயிடும். ஆனால் நிறைய பேருக்கு என்ன, பூனையை பார்த்தா பிடிக்காது, அதனால் புதினா போடுங்க. சரியா, அடுத்ததாக பல்லி. வீட்டில் பல்லி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், பல்லிக்கு பிடிக்காதது வெங்காயம் தான். ஸோ வெங்காயத்தை சாறு எடுத்து எந்த இடத்துல பல்லி இருக்கோ அங்கே நீங்கள் தெளித்து விட்டிங்கன்னா பல்லி வராது. ஆனால் இலகுவாக ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்லித்தரேன் நான். ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க, அதில் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயத்தை போடுங்க, மண் போடுங்க. மண் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டுட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு, அதாவது வந்து ரொம்பவும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து குளகுளன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாத்திரத்தில் ஒரே ஒரு வெங்காயத்தை போட்டிங்கன்னா அப்படியே முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். இல்லை சார் எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது சார், கொஞ்சம் தொட்டி மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு தான். அப்போ தொட்டியில் மண்ணை நிரப்பி அதில் ஒரு 4 வெங்காயத்தை வச்சுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக வந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்படியே வெங்காயம் நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு மூணு நாலு நாளிலே நல்லா முளை விட்டு வந்துடும். அந்த முளை விட்டு வரும்பொழுது வெங்காயத்தினுடைய அந்த சுமல் இருக்கு பார்த்தியா, அந்த வாசனை மிக அற்புதமாக இருக்கும். அந்த வாசனைக்கு வந்து பள்ளி வராது. நான் சொல்கிறது சின்ன கப்பில் வந்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாலு இடத்துல வைக்கலாம். நாம ஒரு வீட்டில் நாலு ரூம் இருக்குது, அஞ்சு ரூம் இருக்குன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து ஒரு ரெண்டு இடத்துல ஒரு அஞ்சு கப்பில் ஆறு கப்பில் வச்சிட்டிங்கன்னா எந்த ரூம்லேயுமே வந்து இந்த பள்ளிகள் வந்து வராமல் இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். வேப்ப இலையை நல்லா கொதிக்க வச்சுட்டு கற்பூர வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலை இருக்குது, அந்த இலை கிடைச்சா போடுங்க, இல்லை வேப்ப இலையே போதும். அதில் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு சொன்னால் ஒரு காரமான ஒரு ஜூஸ் கிடைக்கும். அதை வடிகட்டி எடுத்துட்டு அதை ஒரு ஸ்ப்ரேயரில் போட்டு வச்சுக்கிட்டு அங்கங்கே பள்ளி இருக்கிற இடத்துல அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பள்ளிகள் வந்து ஓடி போயிடும். அது நீங்கள் ஒரு முறை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது ரெண்டு மாதத்துக்கு கூட வரும், ஒரு மாதத்துக்கு வரும். அதுக்கு மேலே வந்து அது வந்து அதை வாட போயிடும். ஒரு மாதத்துக்கு பயன்படுத்துங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு டப்பா செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் பார்க்கறது கொசு. இதுதான் மிகப்பெரிய இன்றைக்கி பிரச்சனை உலகத்தில். இந்த கொசுவுக்காக வந்து செலவு பண்ணக்கூடிய, கொசுவை விரட்டுவதற்காக செலவு பண்ணக்கூடிய தொகை என்பது பல லட்சம் கோடி. நான் சொல்கிறது பல லட்சம் கோடி. மலேரியாவா கொசு, சிக்கன் குனியாவா கொசு, டெங்குவா கொசு, இன்றைக்கி தீர்க்க முடியாத வியாதிகள் எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த கொசு தான். கொசுகளில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு வியாதிகளுக்கும் ஏற்ற நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லா வெரைட்டிக்கும் சேர்த்து தான் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸு குறிப்புகள் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். கொசு வராது. அப்படியே வந்த கொசுகள் கூட மயங்கு போய் வீட்டிலே விழுந்து செத்துடும். அப்படியே அங்கேயே அடுத்த நாள் நீங்கள் அப்படியே நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொசு வீட்டில் இருக்கும். மண் விளக்கு வாங்கிக்கணும், அகல் விளக்கு, மண் விளக்கு வாங்கிக்கோங்க. வேப்பெண்ணெய் ஊற்றுங்க, ஒரிஜினல் வேப்பெண்ணெய். இன்றைக்கி வந்து நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேப்பெண்ணை வாங்கி ஊற்றி வச்சுட்டு சார் எனக்கு நீங்கள் சொன்ன டிப்ஸு உபயோகப்படுத்தி பார்த்தேன், எனக்கு வந்து கொசு எல்லாம் வந்து வந்துட்டு தான் இருக்குது, அது மேலேயே வந்து கொசு உட்காருது அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த கொசு விரட்டிகள் நிறைய விற்கிறாங்க இன்றைக்கி, கெமிக்கல் சார்ந்த. அதெல்லாம் வீட்டில் பயன்படுத்தும் பொழுது அவ்வளோ சுவாச கோளாறுகள். இன்றைக்கி இருக்க கொசுலாம் பார்த்தீங்கன்னா அது மேலேயே வந்து உட்காருது, விளாடுது. ஒரிஜினல் வேப்ப எண்ணெய் வாங்கிக்கோங்க, ஒரிஜினல் வேப்பெண்ணெய். அகல் விளக்கில் வேப்பெண்ணை ஊற்றி வச்சுக்கோங்க. ரெண்டே ரெண்டு பிரியாணி இலையை அப்படி வந்து தூள் பண்ணி அதில் போடுறீங்க. அந்த எண்ணெயில் தூள் பண்ணினா தூளாக போட்ட வேண்டாம், ஒரு கொஞ்சம் அப்படியே திப்பி திப்பியாக மடக்கலி போட்டுறீங்க, திரி வச்சு பற்ற வைக்கிறீங்க. அவ்வளோதான், சிம்பிள். வேப்ப எண்ணெய், பிரியாணி இலை. பிரியாணி இலை கிடைக்கலன்னா வேப்ப இலை, வேப்ப எண்ணெயோடு சேர்த்து வேப்ப இலை, அவ்வளோதான். என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நான்கு இடத்துல வைக்கணும் உங்கள் வீட்டில். எப்போது மாலை பொழுது, எப்போ ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டில் கொசு வர ஆரம்பிச்சிடும், அந்த சமயத்திலே வச்சுருங்க. கதவை வந்து திறந்து வச்சுருங்க, ஜன்னலை திறந்து வச்சுருங்க. ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் இந்த விளக்கு பற்ற வச்சிடணும், ஒரு நான்கு இடத்துல வச்சுருங்க. அந்த மனம் மிக அதி அற்புதமாக இருக்கும். லட்சுமி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் வந்து இந்த வேப்ப எண்ணெய்க்கு உண்டு. அதை பயன்படுத்தும் பொழுது வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சமாக இருக்கும். அவ்வளவு வந்து ஒரு தெய்வீக நிலையை வீட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு விளக்கு அது. பாருங்கள் ஒரே கல்லில் எத்தனை மாங்காய் பாருங்கள். ஸோ வீட்டுக்கும் லட்சுமி கடாட்சம், கொசு வராது, வண்டு வராது, பூச்சி வராது, எதுவுமே இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அப்போது அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் வச்சிட்டிங்கன்னா இருக்கிற வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிற கொசு எல்லாம் வந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும், அந்த ஜன்னல் வழியாக போக ஆரம்பிச்சிடும். அப்படியே ஏதாவது கொசுக்கள் இருந்தாலும் மயங்கு கீழே விழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் கொசு எல்லாம் வெளியே போயிடும், வெளியிருக்க கொசு உள்ளே வராது. அப்படியே நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே உங்கள் பெட்ரூமில் வச்சுருக்கீங்க, நீங்கள் துணியில் இல்லை வேறு எங்கேயாச்சும் கொசுக்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த வாசனை படும் பொழுது அது மயங்கி கீழே விழுந்து அங்கேயே இறந்து போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே போல் வந்து ஈ வந்து இன்றைக்கு நிறைய வீட்டில் இருக்கிற காரணத்தினால வந்து வியாதிகளுக்கு அதுவும் காரணமாக இருக்குது. ஈகளை விரட்ட முடியல, ஈக்களை விரட்ட முடியாமல் ஒரு மாதிரி அருவறுப்பு தன்மையோடு இருக்கும். நமக்கு சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வராங்க, நண்பர்கள் வராங்கன்னா கூட சாப்பிட உட்காந்துருக்கும்போது ஈ வந்து நிறைய வரும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு அருவறுப்பு தன்மையாக இருக்கும். குறிப்பாக ஈக்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஈக்கள் வந்து மிக அதிகமாக நோயை பரப்பக்கூடிய பூச்சிகளில் மிக முதன்மையாக இருக்கக்கூடியது ஈயும் கொசும் தான். ஈயை வந்து விரட்டணும், வீட்டில் ஈ வராமல் இருக்கணும்னா முதல்ல செய்ய வேண்டியது வீடு சுத்தமாக இருக்கணும். முதல்ல வீட்டை முதல்ல கூட்டணும். இங்கே ஒரு குப்பை வைக்கிறது, இங்கே ஒரு குப்பையை வைக்கிறது, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தக்காளி அறுத்து அப்படியே வைக்கிறது, இந்த பக்கம் வந்து காய்கறிகள் அறுத்து வைக்கிறது, இந்த பக்கம் சாப்பிட்ட சாப்பாடு மூடி வைக்காமல் இருக்கிறது, இந்த பக்கம் குழம்பு மூடி வைக்காமல் இருக்கிறது, அந்த சிங்கில் பார்த்திங்க அப்படின்னே வந்து அப்படியே சாம்பார்லாம் அப்படியே வச்சு வச்சுருது, காலையில் போட்டு வைக்கிறோம், சாயங்காலம் வரைக்கும் அப்படியே புளிச்சு போன வாடையோடு இருக்கும், என்ன நடக்கும்? ஈ வரத்தான் செய்யும். அப்போ முதல்ல வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், மிக சுத்தமாக வச்சுக்கணும். இதுதான் முதல்ல நான் சொல்கிறது. நிறைய வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அழுக்கு துணிகள்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க, ஒரு நாலு நாளைக்கு துவைக்க மாட்டாங்க. ஈ வருவதற்கு மிக முக்கிய காரணம் அதுதான். அதெல்லாம் வந்து வைக்காதீங்க, வீட்டில் அழுக்கு தேக்கி வைக்காதீங்க.
அழுக்கு வீட்டில் தேக்கி வைக்கும் போடும்பொழுது நமது வாழ்க்கையை அழுக்காக மாறக்கூடிய நிலைக்கு வந்துடும். வேண்டாம், வீடை சுத்தமாக வச்சுருக்கணும், லட்சுமி கடாட்சமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா அப்படியே வாசனை, சந்தன காற்று வீசணும் அப்படியே வீட்டில். கட்டி கற்பூரம் வாங்கிக்கங்க, தண்ணியில் கரைச்சிக்கங்க, அதை ஈ இருக்கிற இடத்துல அப்படியே தெளித்து விடுங்க, ஈ வராதே வராது. வேப்ப எண்ணெயை 100 மில்லி வேப்ப எண்ணெய்க்கு 1 லிட்டர் தண்ணீர் கலந்துக்கங்க. எந்த இடத்துலலாம் ஈ மிக அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் தெளித்து விடுங்க, ஈ வராது. வேப்ப இலைய சாம்பிராணி நீங்கள் போடுறீங்க இல்லையா, சாம்பிராணி போடும் பொழுது வேப்ப இலைய போட்டு சாம்பிராணி போடுங்க, ஈ வராது. உப்பு இருக்கு இல்லைங்களா, கல் உப்பு வாங்கி நல்லா கரைச்சிட்டு அதை தெளித்து விட்டாலுமே வந்து ஈ வராது. புதினா இலை சார் எடுத்துட்டு அதை தெளித்து விட்டாலுமே வந்து ஈ வராது. இல்லை புதினா அப்படியே கசக்கி கசக்கி அங்கங்கே போட்டோம்னாலும் ஈ வராது. பூண்டுடைய வாசனைக்கு ஈ வரவே வராது. பூண்டு நல்லா கசக்கிட்டு அந்த சார் எடுத்து இப்படி தெளித்து விட்டாலும் சரி, இல்லை பூண்டை கசக்கி அங்கங்கே போட்டு விட்டாலும் எறும்பும் வராது, ஈயும் வராது. இதெல்லாம் பயன்படுத்துங்க. எல்லாத்துக்கும் மேலே வீடு சுத்தமாக இருந்தால் ஈ வராது, அவ்வளோதான். ஈ விரட்டுறதை காட்டிலும் ஈ வர விடாமல் தடுப்பதற்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது தான். சந்தோஷமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, நிம்மதியாகவும் இருங்க, நோய் இல்லாமல் இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம். பாம்புன்னா படையும் நடுங்கும். பாம்பு வந்து கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட வகைகள் இருக்கு. நாய் வளர்க்கும்போது என்னென்னா, அந்த பாம்பு வரும்பொழுது ஒரு அசாதாரணமான ஒரு சத்தத்தை எழுப்பி வந்து நமக்கு காமிச்சு கொடுக்கும். கிர்னிக்கோழின்னு இருக்குது, அதுதான் பாம்புக்கு கிர்னிக்கோழி. அது வந்து உங்களுக்கு அழகாக பாம்பு, குட்டி குட்டி பாம்பெல்லாம் சாகடிச்சிடும். பெரிய பாம்பு வந்துச்சுன்னா ஒரு வித்தியாசமாக குரல் கொடுக்கும். அந்த வான்கோழியும் அப்படி தான், வித்தியாசமான குரல் கொடுத்து நம்மளை வந்து ஒரு அலர்ட் ஆகிடும். உங்கள் காட்டை சுற்றியுமே, உங்கள் காடில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் போட்டிருக்கீங்க, அந்த வேலியை சுற்றியுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புதினாவை நீங்கள் நட்டிங்க அப்படின்னா எலி வராது, பாம்பு வராது. சிறியா நங்கை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது, பெரியா நங்கை அப்படிங்கிற மூலிகை இருக்குது. இந்த மூலிகை செடிகளை வளர்க்கும் போதும் இந்த வீட்டில் பாம்பு வராது. அந்த ஆடுதின்னா பாலை செடிகளை நீங்கள் வைக்கும்போது வந்து பாம்புகள் வராது. பாம்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மதங்களில் வேதங்களில் சொல்லப்பட்டு நாம் கவனிக்க தவறிய பாரம்பரிய நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறைகள், இறை வாழ்வியல் மற்றும் அறிவியல் கோட்பாடுகளை பாமரர் முதல் படித்தவர் வரை, குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் புரிந்தும் உணர்ந்தும் கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாக, உண்மையாக, நேர்மையாக ஆரோக்கியத்தை பெறவும், வாழ்வில் வெற்றிகளை குவிக்கவும், தினந்தோறும் புதிய புதிய அரிய தகவல்களோடு யூடியூப் மூலமாக உங்களது உள்ளங்கையில் சந்திக்க வருகிறார் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்கள். உடனே யூடியூபில் டாக்டர் நவீன் பாலாஜி டிவி என்று டைப் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து தினசரி வெற்றியை நோக்கி பயணிக்கவும். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் வளமான வாழ்க்கைக்கு வித்திட்டு அவர்களையும் மகிழ்வித்து நீங்களும் மகிழுங்கள். பாலாஜி டிவி.